வணக்கம், வெல்கம் டு பரிபூர்ணா குக் புக். நான் உங்கள் அண்ணம்மாச்சி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, தோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 200 கிராம், வெள்ளை ரவை 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஒரு அரை மூடி தேங்காய் பூ, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் நெய், பொட்டுக்கடலை, முந்திரி, பாதாம் மூணையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல ஜீனியை அதில் போட்டுக்கணும். மற்றதை பூரா வறுத்து அது மேலே போட்டு கலந்துக்கணும். முதல்ல எடுத்து வச்ச தேங்காயை வறுக்கணும். அந்த தண்ணி சத்து போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா ஈரப்பதம்லாம் போய் இந்த தேங்காய் கலரே மாறிடுச்சுப்பாங்க, நல்லா வாசமாக வேற இருக்கும். இந்த டயத்தில் எடுத்து அந்த ஜீனி கொட்டியிருக்கோம்ல அதுலேயே போட வேண்டியதான். இப்போ நெய்யை ஊற்றி ரவையை வறுத்துக்கிறோம். அதை இறக்கிடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த பாதாம், முந்திரி, இந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் வறுக்கணும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். வறுத்து போட்ட எல்லாத்தையும் ஒன்றா கிளறணும். இப்போ மைதா மாவு பிணைகிறதுக்கு இந்த தண்ணியில் எடுத்து வச்ச உப்பை போடணும். உப்பு நல்லா கரைஞ்சோடனே அந்த மாவில் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ அந்த மைதா மாவை சட்டியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சேர்த்து பிணையணும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு மூடி ஊற வைக்கணும். இப்போ மாவு ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து இப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு தேய்க்கணும். கொஞ்சம் மாவு தொட்டுக்கிட்டு தேய்க்கணும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு
ஓரத்தை பூரா இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இந்த பூரணத்தை இதில் வைக்கணும். வச்சுட்டு இந்த தண்ணியை தொட்டு இந்த ஓரம் பூரா தடவணும். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். இந்த ஃபோர்க்கை வச்சு இப்படி அமுக்கணும். இப்போ அவ்வளோதான், இதே இது பண்ணியாச்சு. சோமாசை என்ன காஞ்சோன்னா போடுவோம். இதுக்கு ரொம்ப தீ வேண்டாம், காஞ்சதுக்கு அப்புறம் குறைச்சிக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விடணும். நல்லா வெந்துருச்சு, இப்ப எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுக்கணும். மொறு மொறுன்னு சோமாஸ் ரெடி.